நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேச மங்கையர்கரசி தாங்க. மேடைகளில் சொற்பொழிவுகள் ஆற்றி ரொம்பவுமே பிரபலமானவங்க தான் தேச மங்கையர்கரசி. இவங்களோட தந்தை பேர் வந்து தேவி சண்முகம், தாயுடைய பேர் வந்து பாக்கியலட்சுமி. இவங்க மதுரையில் தான் பிறக்கிறாங்க 1984. இவங்களுக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்காங்க. இவங்க வந்து ரோசரி சர்ச் பள்ளியிலையும் ஈவேரா நாகமி பள்ளியிலையும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து அஞ்சல் வழி கல்வி மூலமாக இளங்கலை தமிழ் இலக்கிய பட்டமும் வாங்குறாங்க. இவங்களுக்கு தமிழ் மொழி தவிர்த்து தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளுமே நன்கு தெரியுமா. இவங்க வந்து சன் டிவி, ஜி தமிழ், புதிய டிவி, விஜய் டிவின்னு நிறைய டிவி சேனல்களில் வேலையும் பார்த்துருக்குறாங்க. இவங்க தன்னுடைய தந்தையோட ஊக்குவிப்பினால் மேடைகளில் சொற்பொழிவு ஆற்றுற அளவுக்கு ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து எல்லாமே கற்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய முதல் சொற்பொழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்மையில் நன்மை தருவான் சிவன் சொல்லிட்டு இவங்களோட முதல் சொற்பொழிவு இதுதானா. இவங்க திருக்குறள், தேவாரம், திருவாசகம் போன்ற நிறைய தமிழ் இலக்கியங்களை வந்து கற்று நன்கு தேர்ந்திருக்கிறாங்க. இவங்க சிறு வயதிலேயேவும் 1330 குறளையும் நல்ல மனப்பாடம் செய்து பிரசங்கம் வந்து மேடையில் செய்கிற அளவுக்கு இவங்க வந்து நன்காகவே வந்து அதை படித்து புகழின் உச்சிக்கு போகிற அளவுக்கு படிச்சிருக்காங்க. இவங்க கர்நாடக சங்கீதம் முறையாக கற்றுக்கிட்டாங்களாம், பரதநாட்டியமும் நல்லாவே கற்றுக்கிட்டாங்களாம். தமிழக அரசு இவங்களுக்கு 13/2/2011 கலைமாமணி பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்கு. மதுரையில் இவங்களுக்கு கிருபானந்த வாணி பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவங்க லண்டன், இலங்கை, சிங்கப்பூர், ஓமன், குவைத், மொரீசியஸ், சுவிட்சர்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, பக்ரைன் போன்ற நாடுகளில் தமிழ் இலக்கிய சொற்பொழிவுகள் ஆற்றி ரொம்பவுமே பிரபலமானவங்க. இந்த மாதிரி ஒரு தடவை லண்டனில் சொற்பொழிவு ஆற்றும் மாதிரி ஒரு பெண் வந்து இவங்களை ஆரத்தழுவி அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து ரொம்பவுமே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு பெண் ரசிகர்கள் தான் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இவங்க ரொம்பவுமே மறக்க முடியாத, ரொம்பவுமே முக்கியமான ஒருத்தராக யாரை நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய குருவான திருமுருக கிருபானந்த வாரியரை தான். இவங்களுக்கு கூடைப்பந்து, இறகு பந்து விளையாடுறது ரொம்பவுமே விருப்பமாம். இவங்க கீபோர்டு, ஹார்மோனியம் வாசிக்க இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குமாம். முக்கியமான பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தா இலக்கிய புத்தகங்கள் வாசிக்கிறதா இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமாம். இவங்க இந்து மதம் என்ன சொல்கிறது, 100 ஆண்டு இன்பச் சுற்றுலா அப்படின்னு சொல்லி 2 நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இவங்க தன்னுடைய சொந்த நிறுவனமான அருள் வீடியோவில் 12 குறுந்தொகுதிகள் இவங்களுடைய சொற்பொழிவுகள் வந்து இலக்கிய சொற்பொழிவுகளை வந்து 12 குறுந்தகடுகளாக வந்து வெளியேற்றிருக்காங்க. கோவையில் நடந்த உலக செம்மொழி மாநாட்டு 2010 இவங்க இடைக்கால தமிழ்னு ஒரு தலைப்பில் சொற்பொழிவும் மாற்றியிருக்கிறாங்க. இவங்க 2008 August 28 சக்தி சுப்பிரமணி அப்படின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் கிருபானந்தன், இன்னொருத்தர் பேர் கிருத்திக் ஆனந்தன். உங்களுக்கு தேச மங்கையர்கரசியை ரொம்பவுமே பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.